ஓபிஎஸ் அன்றைக்கு ஓபிஎஸ் பயன்படுத்தி கொடியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர மக்கள் அங்கீகரித்த மாதிரி தெரியல. இது வரைக்கும் அவரை வந்து வழக்கு தொடுக்கிறது என்பது வேறு, வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் முழுவதுமே அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆதரிக்கிற காரணத்தால், கழக நண்பர்கள் ஆதரிக்கிற காரணத்தால் இது தேர்தல் ஆணையத்துடன் இயற்கையாக போய் நடக்கும். ஏன்னா இப்போ இதே கர்நாடகாவில் ஒரு தவறாக ஒரு பயன்படுத்திய விளைவாக தேர்தல் ஆணையத்து மூலம் புகார் அளிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் மீது வழக்கு பதிவு. இது முன்னுதாரணம், அவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தவறான போலி ஆவணங்களை தயார் செய்வதும் ஒப்பு அன்புமிகு நீங்கள் சொல்லுகிறவர் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அதிமுக என்ற போர்வையில் கையெழுத்து போட்டு கொடுத்தா இப்போ ஏன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புகள் இல்லை. ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கீகார சின்ன அங்கீகாரத்திற்காக கையெழுத்து போட்டது மூலமாக அவருடைய தொண்டர் ஒருவர் வேட்பாளர் ஒருவர் இன்றைக்கு வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமைதான் தமிழகத்திலும் தொடர்ந்து நடந்தால் இயற்கையாகவே நடந்து கொள்ளமாட்டது. நாங்கள் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையமே இது குறித்து தகவல் தெரிவித்தால் அவர்கள் மூலமாக புகார் செய்து அவருடைய நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை அவருடைய இனி புதிய அமைப்பு அவர்கள் உருவாக்கினாலும் கூட அந்த புதிய அமைப்புக்கு அங்கீகாரம் போய்விட இல்லாமல் போய்விடும். இதுதான் உள்ள இருக்கிற சூழ்நிலை. பேனா நினைவு சின்னத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்து பேனா நினைவு சின்னம் வைப்பதற்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க மத்திய அரசு. திமுக இன்னைக்கு வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் மதிப்பீட்டுக்குள்ளே அனுமதி கொடுத்திருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி மிக தெளிவாக சொல்லிட்டார். அது வைக்கணுமா வைக்கக்கூடாதா என்று சொல்லுவதை விட தேவையற்ற ஒன்று அவருடைய கருத்து. எங்களுடைய அருமை எடப்பாடியார் சொன்ன கருத்து 81 கோடி ரூபாய்க்கு இப்போ 81 கோடின்றாங்க. அது உண்மையிலே செயல்படுத்தும் போது 121 கோடி ரூபாய் ஆயிடும். ஏன்னா இப்போ கலைஞர் இங்கே இருக்கிற நூலகத்துக்கு 80 கோடின்னு சொன்னாங்க. இன்றைக்கு 120 கோடி 40 கோடி கூடிடுச்சு. 114 கோடி ஆயிடுச்சு. 34 கோடி கூட்டிட்டாங்க. அதே மாதிரி இதே சின்னத்திற்கு இன்னும் பல தொகை அவர்கள் அதிகமாக அதிகரிக்கக்கூடும். ஆக எங்கள் எடப்பாடியார் சொன்ன மாதிரி இது இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிப்பு. ஏன்னா இப்போ நிப்பு தொழிற்சாலை மூடிக்கிட்டு இருக்காங்க. பேனாவுடைய நிப்பு தொழிற்சாலை நாடு முழுவதும் அந்த தொழிலகங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நிப்பு தொழிற்சாலைக்கு பயன்படுத்துறதுக்காவது நல்ல எழுதுகிற நிப்புள்ள பேனாவை தமிழகம் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வழங்கினால் நல்லது என்று எங்களது அருமையான எடப்பாடியார் சொன்னார். ஆக அந்த நிப்பு வழங்குற வீழ்ச்சியாவது நடத்தணுமே தவிர இது தேவையற்ற ஒன்று என்பது மக்களுடைய கருத்து. எங்கள் எடப்பாடியார் மட்டும் இல்லை, மக்களுடைய கருத்துமே தேவையில்லாத ஒன்று. சுற்றுலா பார்ப்பதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. இது சுற்றுலா இட அரங்காக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த சுற்றுலாத்தலமாக மக்கள் முயற்சித்துக்களை தவிர இது உண்மையான நினைவு மண்டபமாகவோ இல்லை நினைவு வரக்கத்தக்கதாகவோ இல்லை. என ஏற்கனவே அவருக்கு மணிமண்டபம், அவருக்கு மண்டபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு எல்லா இடமுமே அவருடைய பேர் வச்சு தான் திறக்கிறாங்க. இன்றைக்கு மதிப்பிற்குரிய யாருக்கு அவங்க வாக்களிக்கலையோ வாக்களிக்காதவங்களுக்கு இன்றைக்கு போய் அழைப்பு கொடுக்குறார். மதிப்பிற்குரிய குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு கொடுக்குறார். அவங்க திமுக யார் அவங்களுக்கு வாக்களிக்கல. மதிப்பிற்குரிய மர்மவர்களுக்கு அதிமுக தான் வாக்களித்து அதை குடியரசில் வரவேற்கிறாரு. அவர் வைக்கிற பேர் 3 பேர் இன்றைக்கி காலையில் தொலைக்க ஊடகங்களை பார்த்தேன். எல்லாமே அவருடைய அப்பா பேரான இடங்களும் இருக்கிறத தவிர வேறு எந்த வகையான இது இல்லை. அதனால் அவங்க குடும்பத்து செல்வாக்கை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிற நிலைமையிலே மதிப்பிற்குரிய ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கிறாங்க.